மூன்றாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் அழகு ரெண்டு எண்கள் ஹாய் குட்டீஸ் நாம் இந்த எண்கள் பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூற்றி ஒன்று முதல் இருநூறு வரை எண்களை வாசித்து எழுதுக இந்த கொடுத்துருக்க கட்டத்தில் நூற்றி ஒன்றுலேருந்து இருநூறு வரைக்கும் உள்ள எண்களை எழுத வேண்டும் சரியா நிறையா எண்கள் கொடுத்துருக்காங்க அது போக மீது உள்ள எண்களை நம்ம எழுதி பூர்த்தி செய்ய வேண்டும் முதல் வரிசை பாருங்கள் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெண்டாவது வரிசை நூற்றி பதினொன்றுலேருந்து நூற்றி இருபது மூணாவது வரிசை நூற்றி இருபத்தி ஒன்றிலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் அடுத்தது நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பது அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி அறுபது வரைக்கும் அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எழுபது வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எண்பது வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருநூறு வரைக்கும் இதே நீங்கள் சொல்லி கொண்டே எழுதலாம் சரியா அடுத்தது பாருங்கள் செயல்பாடு இரண்டு கொடுக்கப்பட்ட என் பெயருக்கு என் உருக்களை எழுதுங்க இங்கே என் பெயர்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு என் உருக்களை எழுதணும் சரியா என் பெயர்கள் அங்கே ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூற்று முப்பத்து ஐந்து அப்புறம் நூற்று ஏழு அடுத்தது பாருங்கள் நூற்று இருபத்தி எட்டு அப்போ நீங்கள் எழுதணும் நூற்றுக்கு இருபத்தி எட்டு அதுக்குரிய எண்ணெய் எழுதணும் அடுத்து அறுநூறு அடுத்து தொள்ளாயிரத்தி ஐந்து இதை படித்து பார்த்து அதுக்கேற்ற எண்ணூறுக்களை எழுத வேண்டும் அடுத்தது செயல்பாடு மூன்று கீழ்க்காணும் எண்களுக்கு எண் பெயர் எழுதுக இங்கே வந்து எண் ஊருக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதணும் எண் பெயர் இப்போ நூற்றி ஐம்பது எண் ஊர் கொடுத்துருக்காங்க நூற்று ஐம்பது அப்படின்னு எழுதணும் அடுத்தது பாருங்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு எழுதணும் இரு நூற்று இருநூற்று இருபு இருபத்து ஐ இந்து ஐந்து சரி அதே மாதிரி ஒவ்வொன்றையும் எழுதணும் முன்னூற்று ஆறு முந்நூற்று ஆறு அப்படி எழுதணும் ஐநூற்றி முப்பத்து ஐந்து அடுத்தது தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இரண்டு எங்களுக்கு என் பெயர் எழுதணும் அடுத்தது செயல்பாடு நான்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மூன்று இலக்க எண்களை உருவாக்குக கொடுத்துருக்கிற எண்களை பயன்படுத்தி ஆனால் ஒரு தடவை மட்டும்தான் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் மூன்று இலக்க எண்களை உருவாக்கணும் இப்போ முதல் வந்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று நம்பரையும் அந்த பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் மூன்று இலக்க எண்களை உருவாக்கணும் ஒவ்வொரு மூன்று இலக்க எண்களை உருவாக்கும் போதும் வந்த நம்பர் திரும்ப எண்ணிச்சு கூட வரக்கூடாது இப்போ ஒன்று வந்துட்டுனா திரும்ப அந்த மூன்று லக்க எண்களை ஒன்று திரும்ப வரக்கூடாது ரெண்டு வந்துட்டுனா திரும்ப வரக்கூடாது மூன்று வந்தால் திரும்ப மூன்று வரக்கூடாது ஒரு ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தணும் சரியா எப்படி எழுதணுன்னா இப்போது ஒன்று ரெண்டு மூன்றுல ஒன்றில் ஆரம்பித்து அதில் ரெண்டு நம்பர் எழுதிக்கலாம் சரியா அடுத்து இரண்டில் ஆரம்பித்து அதில் ஒரு ரெண்டு நம்பர் எழுதிக்கலாம் மூணில் ஆரம்பித்து அதில் ஒரு மூன்று எண்கள் எழுதலாம் இப்போ ஒன்று உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றில் ஆரம்பிப்போம் ஒன்று இரண்டு மூன்று நூற்றி இருபத்தி மூன்று சரியா அடுத்ததும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஒன்றில் ஆரம்பித்து எழுதிடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க அடுத்தது இருபத்தி மூணு இருக்குல்ல அதை என்ன செய்யணும் மாற்றி போடுங்க முப்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி முப்பத்தி இரண்டு அடுத்தது ஒன்றில் ஆரம்பிச்சுன்னு எழுதியிருக்க பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ஒன்று திரும்ப அதே இருபத்தி ஒன்றை மாற்றி போடுங்க முந்நூற்றி பன்னிரெண்டு திரும்ப ரெண்டில் ஆரம்பிச்சு இருநூற்றி முப்பத்தி ஒன்று அந்த முப்பத்தி ஒன்றை மாற்றி போடுங்க இருநூற்றி பதிமூன்று சரியா அடுத்தது பாருங்கள் ஐந்து ஏழு எட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முதல்ல ஏழில் ஆரம்பிச்சிருக்கோம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து இந்த எண்பத்தி ஐந்தை மட்டும் மாற்றி போடுங்க எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சரியா அப்போ ஏழில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நம்பர் எழுதியாச்சா அடுத்து எட்டில் பார்ப்போம் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இப்போ இந்த எழுபத்தி ஐந்து மாற்றி போடுங்க எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரெண்டு நம்பர் எழுதியாச்சா அடுத்து ஐந்தில் ஆரம்பிப்போம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இந்த எழுபத்தி எட்டு மாற்றி போட்டு எழுதுங்க ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓகேயா அடுத்தது எண் உருவியில் இருந்து என் விரிவாக்கம் அடிக்கோடிட்ட இலக்கத்தின் எண் பெயர் இங்கே எண்ணூறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் எந்தில் அடிக்கோடிட்டுருக்காங்களோ அதனுடைய இட மதிப்பு எழுதணும் அடுத்தது அதனுடைய எண் பெயர் எழுதணும் சரியா இப்போ பாருங்கள் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க அதில் எது அடிக்கோடி விட்ருக்காங்க ஒன்பதில் இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கணும் ஆறு வந்து என்னது ஒன்றுகள் ஒன்பது வந்து பத்துகள் இரண்டு வந்து ஒன் நூறுகள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இந்த இடமதிப்பு சொல்லி பார்க்கணும் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இப்போ ஒம்பதில் கோடு போட்டிருக்குன்னா அப்போ அது என்னது பத்துகள் அப்போ அதோடய இடமதிப்பு பத்துகள் எழுதியாச்சு இப்போ இந்த என் பெயரில் எப்படி எழுதணும் ஒன்பது பத்துகள் சேர்ந்தால் எனது தொண்ணூறு சரியா ஒன்பது பத்து தொண்ணூறு அப்போது தொன்னூறு தொண்ணூறு தொண்ணூறுன்னு என் பெயர் எழுதிடணும் அடுத்தது பாருங்கள் அதே இரநூற்றி தொண்ணூத்தாறில் ஆறில் கூட போட்டிருக்காங்க ஆறு வந்து எனது ஒன்றுகள் அப்போ ஒன்றுகள் எழுதிட்டு ஆறு ஒன்றுகள் நம்ம எப்படி சொல்வோம் ஆறு ஆ ஆறு என் பெயர் எழுதிடலாம் அடுத்தது இருநூற்றி தொண்ணூற்றாறில் இரண்டில் கூட போட்டிருக்காங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போ அது என்னது நூறுகள் நூறுகள் எழுதிட்டு அப்போது எத்தனை நூறு இருக்குது ரெண்டு நூறு இருக்குது அப்போ இருநூறுகள் என் பெயரில் இப்போது கொடு போட்டிருக்காங்க ஆறில் கொடு போட்டிருக்காங்க ஒன்பதில் கொடு போட்டிருக்கு இரண்டுலையும் கூட போட்டிருக்கு அப்புறம் எப்படி எழுதணும் இரண்டு என்னது நூறுகள் ஒன்பது பத்துகள் ஆறு ஒன்றுகள் சரிங்க அப்போ எல்லாம் சேர்த்து சொல்லுங்கள் இருநூற்று ரெண்டு நூறு இருந்தால் எப்படி சொல்லணும் இருநூற்று அடுத்தது ஒன்பது பத்து எத்தனை தொண்ணூறு அப்போ எழுதும்போது தொண்ணூற்று ஆறு இருநூற்று தொண்ணூற்று ஆறு சரியா அடுத்து நூற்றி தொண்ணூற்றாறு இருக்குது அதில் ஒன்பதில் கொடு போட்டிருக்கு இங்கே சொல்லி பாருங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போ ஒன்பது எனது பத்துகள் பத்து ஒன்பது பத்து எத்தனை தொண்ணூறு என் பெயரில் தொண்ணூறு அடுத்து பயிற்சிகளுக்கு நம்ம செய்யலாம் நானூற்றி பதினேழு ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போது நாலு வந்து எனது நூறுகள் நாலு நூறு நானூறு அடுத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டில் எட்டில் கொடப்பட்டுருக்காங்க முதல்ல இருக்க நம்பர் என்னது ஒன்றுகள் அப்போது எட்டு ஒன்றுகள் எத்தனை எட்டு இருக்குது எட்டுன்னு எழுதுனா போதும் அடுத்து ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஒன்பதில் கொடுப்பட்டுருக்கப்போ ஒன்பது என்னது நூறுகள் ஒன்பது நூறு தொள்ளாயிரம் சரியா அடுத்தது ஆணிமணி சட்டத்தில் குறிக்கப்பட்ட எண்களை அவற்றின் இட மதிப்பினை எழுதி கண்டறிய இட மதிப்பு நல்லா தெரிந்துட்டு இதை நம்ம எழுதலாம் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இப்போ ஆணிமணி சட்டத்தில் பாருங்கள் முதல் கணக்கு ஒன்றுகளில் எத்தனை இருக்குது இரண்டு பத்துகளில் நான்கு நூறுகளில் மூன்று அப்போ மூன்று நூறுகள் நான்கு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் இப்போ அதை நம்ம சேர்த்து எழுதணும் மூன்று நூறுகள் எத்தனை முந்நூறு கூட்டல் நாலு பத்து நாற்பது கூட்டல் இரண்டு இரண்டு ஒன்றுகள்னால் எத்தனை இரண்டு தான் இப்போ எல்லாம் சேர்த்து எழுதுங்க முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரெண்டாக கணக்கு பாருங்கள் ஒன்றுகளில் எத்தனை மணிகள் இருக்குது ஒன்று பத்துகளில் இரண்டு நூறுகளில் நான்கு இதை கீழே எடுத்து எழுதிடணும் நான்கு நூறுகள் இரண்டு பத்துகள் ஒரு ஒன்று ஓகே இப்போ எல்லாம் சேர்த்து எழுதுங்க நாலு நூறு நம்ம எப்படி எழுதுவோம் நானூறு கூட்டல் இரண்டு பத்துகள் எத்தனை இருபது கூட்டல் இருபது கூட்டல் ஒரே ஒரு தான் இருக்கப்போ ஒன்றுன்னு போட்டால் போதும் சேர்த்து எழுதுங்க நானூற்று இருபத்தி ஒன்று மூன்றாவது கணக்கு பாருங்கள் ஒன்றுகளில் மூன்று இருக்குது சரியா பத்துக்கள் எத்தனை மணிகள் இருக்குது ஐந்து நூறில் ஒன்று இப்போ எது எடுத்து எழுதுங்க ஒரு நூறு ஐந்து பத்துகள் மூன்று ஒன்றுகள் இப்போ ஒரு நூறுனால் எத்தனை ஒரு நூறு நூறு தான் நூறு கூட்டல் ஐந்து பத்து ஐம்பது கூட்டல் மூணு ஒன்று மூன்று தான் இப்போ சேர்த்து எழுதுங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று அடுத்தது கொடுக்கப்பட்ட எண்களை ஒன்றுகள் பத்துகள் மற்றும் நூறுகளாக விரித்து எழுதுக இங்கே கொடுத்துருக்க எண்ணை நம்ம எப்படி எழுதணும் விரித்து எழுத வேண்டும் சரியா இப்போ எண் கொடுத்துருக்காங்க அடுத்து விரிவான வடிவம் இப்போ இருநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் கணக்கு அது எப்படி எழுதணும் பாருங்கள் எத்தனை நூறு இருக்குது இருநூறு அப்போ இருநூறு கூட்டல் நாற்பது கூட்டல் ஆறு ரெண்டாவது கணக்கு ஐநூற்றி எழுபது ஐநூறு கூட்டல் எழுபது கூட்டல் பூஜ்ஜியம் மூன்றாவது கணக்கு அறுநூற்றி முப்பத்தி ஏழு அறுநூறு கூட்டல் முப்பது கூட்டல் ஏழு அடுத்த நான்காவது கணக்கு அறுநூற்றி மூன்று அறுநூறு அங்கே பத்துகளில் வந்து பூஜ்ஜியம் நம்ம இங்கேயும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அறுநூறு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் மூன்று அடுத்தது பாருங்கள் கடைசி கணக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ எப்படி எழுதணும் தொள்ளாயிரம் கூட்டல் எண்பது கூட்டல் ஒன்பது ஓகேயா அடுத்தது கொடுக்கப்பட்ட எண்களின் விரிவாக்கங்களுக்கான சுருக்கிய வடிவங்களை எழுதுக இங்கே வந்து விரிவான வடிவம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சுருக்கிய வடிவத்தில் எழுதணும் சரியா விரிவான வடிவம் எளிய வடிவமாக மாற்றி எழுதணும் முதல் கணக்கு பாருங்கள் முந்நூறு கூட்டல் தொண்ணூறு கூட்டல் எட்டு அதை எப்படி சேர்த்து எழுதணும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரி அடுத்தது ரெண்டாயிர கணக்கு இருநூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஆறு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மூன்றாவது கணக்கு தொள்ளாயிரம் கூட்டல் எண்பது கூட்டல் ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நான்காவது கணக்கு ஐநூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது கொடுக்கப்பட்ட எண்ணில் இருந்து தாவி எண்ணுதல் எடுத்துக்காட்டு பாருங்க ஒன்றுகளில் என்னவும் அதாவது பத்து ப ஒன்றொன்றாக தாவணம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து அடுத்து இரண்டுகளில் என்னவோனால் இரண்டு இரண்டாக தாவணம் சரியா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு அறுபத்தாறு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ரெண்டு அடுத்தது பின் வருவனவற்றை ஐந்து பத்து மற்றும் நூறுகளால் தாவி எண்ணி நிறைவு செய்க முதல் கணக்கு பாருங்கள் ஐந்து ஐந்தா தாவணம் சரியா இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இருநூற்றி அறுபது இருநூற்றி அறுபத்தி ஐந்து இருநூற்றி எழுபது இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரெண்டாவது கணக்கு பத்து பத்தாவது தாவ சொல்லியிருக்காங்க ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது மூன்றாவது கணக்கு நூறு நூறா தாவணம் நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு